Hi students, good morning. In the video, regulation 2013 numerical methods unit 3 பார்க்கலாம். மொத்தமே வந்து ரெண்டே வீடியோஸ் தான். யூனிட் 1 and 2 ஒரு வீடியோவும் 3 4 5 எல்லாமே ஒரு வீடியோல இருக்கு. இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே வந்து நான் யூஸ் பண்ற இந்த மெட்டீரியலோட PDF சாஃப்ட் காப்பி நான் தரேன். சரியா? சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். First one, find the error in the derivative of f of x equal to cos x by computing directly. டைரெக்டாக கம்ப்யூட் பண்ணும்பொழுது இதில் என்ன எரர் வருது, எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸோட வேல்யூ 0.8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம ப்ராப்ளம்லே சில சமயம் கொடுத்துருவாங்க எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மேபி கொடுத்துருக்கலாம், பிரிண்ட் அவுட்டில் வந்து அது மிஸ் ஆகிருக்கலாம். சரியா? ஸோ 0.8 அப்படின்னு போடும்பொழுது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் எக்ஸுங்கிறது 0.8, தென் எரர் வந்து நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம் என்னென்னா ஹெச் ஈக்குவல் டு 0.01 அப்படின்ட்டு. தென் இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் கொண்டுட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூவும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச்சோட வேல்யூ தென் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச்சும் போது எக்ஸ் அண்ட் எக்ஸ் வில் கெட் கேன்சல், ஸோ யூல் பி கெட்டிங் த டினாமினேட்டர் அஸ் 2H. ஸோ 2H இஸ் நத்திங் பட் 0.02. தென் இது ரெண்டோட வேல்யூ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? தென் அடுத்தது நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரைட் தி ஃபார்முலா ஃபார் தி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அட் த எண்ட் வேல்யூஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என் அப் டு த ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஸ் டேர்ம். ஸோ ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்கறதுனால டெல் பவர் 4 வரைக்கும் எழுதணும் இந்த ஃபார்முலாவை. இந்த ஃபார்முலா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் அண்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என் பை நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா. இதில் இங்கே ஏதோ மிஸ்டேக் இருக்குது, என்னங்கிறது தெரில. நியூட்டன் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா கேட்குறாங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஃபைண்ட் அவுட்லாம் இல்லை, ஃபார்முலா இது தான், இதை தான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. வென் கேன் நியூமெரிக்கல் டிஃப்ரென்சியேஷன் பி யூஸ்டு? இப்போ ஃபங்க்ஷன் வந்து இஸ் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள் ஆஃப் வேல்யூஸ், டேபிள் ஆஃப் வேல்யூஸாக கொடுத்துருக்காம இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அனாலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் வி யூஸ் நியூமெரிக்கல் டிஃப்ரென்சியேஷன். அனாலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நியூமெரிக்கல் டிஃப்ரென்சியேஷன் யூஸ் பண்ணி தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என்க்கு பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஃபார்முலா முன்னாடி ஒரு ப்ராப்ளமில் எழுதியிருந்தோம், அதே தான். தென் ட்ரெபிசாய்டல் ரூல்க்கு எரர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் எரர், இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். தென் ட்ரெபிசாய்டல் ரூல் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 0 to π சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆறு ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது 0 to π, ஜீரோங்கிறது ஒரு பார்ட்லேயும் பைங்கிறது இன்னொரு ரெண்டுலேயும் வரும். தென் டிவைடட் பை 6, ஜீரோ அடுத்தது இந்த பை பை 6ங்கிறது ஒரு ஒரு பார்ட்டாக பிரித்து இதை கொண்டுட்டு வந்து இந்த சைன் தீட்டாக்கு அப்ளை பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறது கால்குலேட்டரில் போட்டுக்கணும். தென் இதுதான் ஃபார்முலா, ட்ரெபிசாய்டல் ரூலோட ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஒய் நாட்டுங்கிறது இந்த டேபிள்லேயே கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளாக இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சரி, அவ்வளோதான். தென் அடுத்தது எதனால் ட்ரெபிசாய்டல் ரூலுக்கு ட்ரெபிசாய்டல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. எது நேம், அதோட நேமுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, கிவன் இன்டெக்ரலை சம் ஆஃப் n ட்ரெபிசாய்ட்ஸாக நம்ம பிரிப்போம், அதனால தான் அந்த ரூலுக்கு பேர் வந்து ட்ரெபிசாய்டல் ரூல். சரியா? தென் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்று என்னென்னா, இதை படித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். இது மட்டுமே படித்தா பாஸ் பண்ண முடியாது, இன்னுமே நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக் வச்சு டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? இது வந்து ஒரு மெத்தட் தான் நான் சொல்லித்தரேன். எக்ஸாக்டாக இது ஃபுல்லாக படித்தாலாம் பாஸ் பண்ண முடியும்னு எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. அடுத்தது
வாட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் எரர் இன் ட்ரெபிசாய்டல் ரூல். இதுதான் ஆர்டர் ஆஃப் எரர். இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது, வாட் இஸ் த ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரெபிசாய்டல் ரூல்? வி ஆர் ஃபைண்டிங் தி ஏரியா ஆஃப் அ கர்வ் என்க்ளோஸ்டு பை ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். தி எக்ஸ் ஆக்சிஸ் தி கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி யூஸிங் தி ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ஸோ ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கர்வோட ஏரியாவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரெபீசியம் ட்ரெபீசியம்ஸாக பிரித்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது, ட்ரெபிசாய்டல் ரூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரெபிசாய்டல் ரூலுங்கிறது இதுதான், இந்த ஃபார்முலா தான் ட்ரெபிசாய்டல் ரூல். தென் அடுத்தது, சிம்சன் ரூலோட எரர் என்ன? ஒரு ஒரு ரூலுக்கும் எரர் வந்து தனித்தனியாக இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக எழுதி வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? தென் சிம்சன்ஸ் 1/3 ரூல் அப்ளை பண்ணுறதுக்கும் 3/3 ரூல் அப்ளை பண்ணுறக்கும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1/3 ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சப் இன்டர்வல்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். அதுவே சிம்சன்ஸ் 3/8 ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சப் இன்டர்வல்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா? 1/3 ரூல்னால் ஈவன் நம்பராக இருக்கணும் சப் இன்டர்வல்ஸ். அதுவே 3/8 ரூல் அப்படிங்கும்பொழுது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கணும். எதனால் சிம்சன்ஸ் 1/3 ரூலுங்கிறது க்ளோஸ்டு ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா என் பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்கும், அதனால தான் இது வந்து க்ளோஸ்டு ஃபார்முலா, சரியா? தென் ஆர்டர் ஆஃப் எரர், சிம்சன்ஸ் ஃபார்முலாவோட ஆர்டர் ஆஃப் எரர் என்ன அப்படின்னா, அது வந்து 2, அவ்வளோதான். தென் சிம்சன்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து இந்த ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும், சரியா? அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடணும், அவ்வளோதான். சிம்சன் ரூலுக்கு வந்து எப்போ எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கும். சிம்சன்ஸ் 3/8 ரூலோட ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. தென் எகைன் 1/3 ரூலோட ஃபார்முலா இது. தென் அடுத்தது 2-point காஷியன் குவாட்ரேச்சர் ஃபார்முலா, அதோட ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் தான் படிக்கணும். தென் இதுலேயும் ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம், யூனிட் 4. டெய்லர் சீரீஸ் மெத்தட் படி ஒய் ஆஃப் 1.1 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஒய் டேஷோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. தென் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒய் ஆஃப் 1=0 கொடுத்துருக்காங்க. டெய்லர் சீரீஸோட ஃபார்முலா இது, சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் பொறுமையாக பாருங்கள், அதை பார்த்துட்டிங்கனாலே போதும். எத்தனை இந்த மெத்தடில் வேறு எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் போட்டுடலாம், சரியா? இப்போ ஒய் டேஷ் கொடுத்துட்டாங்க, ப்ராப்ளமில் பாருங்கள், ஒய் டேஷ், ஒய் டபுள் டேஷ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒய் டபுள் டேஷ், ஒய் ட்ரிபிள் டேஷ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் நாட்டும் ஒய் இருக்கிற இடத்துல ஒய் நாட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஒய் நாட்டோட வேல்யூ 1, சரியா? அதுதான், அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சரி. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. தென் டெய்லர் சீரீஸ் மெத்தட் ஆஃப் சால்விங் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் பவர்ஃபுல். எங்கே வந்து இது பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? If it is possible to find successive derivatives in a easy manner, then only. அதாவது அடுத்தடுத்த டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டெய்லர் சீரீஸ் மெத்தட் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஆர்டர் டெய்லர்ஸ் அல்கர்தம், தேர்ட் ஆர்டருங்கும் பொழுது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஆர்டர் அப்படின்னா இதுக்கு அடுத்த டேர்ம் எழுதியிருக்கணும். அதுவே செகண்ட் ஆர்டர்னா இதோ இந்த டேர்மோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெய்லர்ஸ் மெத்தடோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெரிட்ஸ் என்ன அப்படின்னா, 1/1 டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுதான், இது வந்து ஒன் ஆஃப் த மெரிட். தென் த வேல்யூ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் ஃபார் எனி எக்ஸ்,
ஆர் ஈஸிலி அப்டைன்டு, வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுவே டிமெரிட் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய டெரிவேட்டிவ்ஸ், இப்போது எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸாக இருக்கும் பொழுது ஈஸியாக டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுவே எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷன்லேயோ இல்லை அதை விட பெரிய பெரிய டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு டைமும் யூவி மெத்தட், யூ பை வி மெத்தட் அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி பெரிய பெரிய டேர்ம்ஸ்க்கு டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம், அப்போ வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதுதான் வந்து இதோட டிமெரிட். தென் மாடிஃபைட் ஆய்லர்ஸ் அல்கர்தம், அல்கர்தம் என்னன்னு கேட்குறாங்க, இதுதான் அல்கர்தம் பார்த்துக்கோங்க. தென் அந்த அல்கர்தம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0.1 கொடுத்துருக்காங்க. ஆய்லர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ ஆய்லர்ஸோட ஃபார்முலா இது, இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து இதுக்கு தேவையான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். தென் ஃபோர்த் ஆர்டர் ரங்கே குட்டா மெத்தடுக்கு ஏன் ஃபோர்த் ஆர்டர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டெய்லர் சீரீஸ் வந்து அப் டு ஃபோர்த் ஆர்டர் வரைக்கும் எடுத்தால் அதுக்கு பேர் தான் ரங்கே குட்டா மெத்தட். ஸோ ஃபோர்த் ஆர்டர் வரைக்கும் சொல்கிறதுனால தான் அது ரங்கே குட்டா மெத்தடுக்கு ஃபோர்த் ஆர்டர், சரியா? தென் அடுத்தது டெய்லர் சீரீஸும் ஆர்கே மெத்தட், ஆர்கே மெத்தட்னாலும் ரங்கே குட்டா மெத்தட்னாலும் சேம் தான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அல்லது இன்னொரு இதை வேறு மாதிரி எப்படி கேட்கலான்னா, ஸ்பெஷல் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்கே மெத்தட் ஓவர் டெய்லர்ஸ் மெத்தட். இதோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா, ஆர்கே மெத்தட் வந்து குவிக்காக கன்வெர்ஜ் ஆயிரும், அதுதான் அதோட மெயின் அட்வான்டேஜே. அடுத்தது ஆர்கே மெத்தடுக்கு யூஸ் பண்ணுற லேபர் வந்து கம்மியாக தான் இருக்கும். தென் ஹையர் ஆர்டரெல்லாம் வேண்டியதில்லை, ஏன்னா ஃபோர்த் ஆர்டரோட முடிஞ்சிடும் ஆர்கே மெத்தடுங்கிறது. ஸோ அது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறாங்க. அதுவே வேற என்ன அட்வான்டேஜ், அகைன் அதே டைப் க்வெஸ்சன் தான். இப்போ பாருங்கள், ஆர்கே மெத்தட்ஸ் ஆர் டிசைன் டு கிவ் கிரேட்டர் அக்யூரசி. ஸோ ஆர்கே மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அக்யூரசி அதிகமாக இருக்கும். And they possess the advantage of requiring only the function values at some selected points in the subinterval. So, இது வந்து ஈஸியான மெத்தட், அவ்வளோதான், சரியா? Then, அடுத்தது, state the algorithm of RK method of order 2. Order 2 ஓட RK method கேட்குறாங்க, அந்த ஃபார்முலா இது. RK method of fourth order அப்படின்னா இந்த ஃபார்முலா, செகண்ட் ஆர்டர் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஒன்று ஃபார்முலாவே தான் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது டிஒய் பை டிஎக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஃபார்முலா தான். வாட் டு யூ மீன் பை சேயிங் தட் த மெத்தட் ஆஃப் செல்ஃப் ஸ்டார்டிங்னா என்ன, நாட் செல்ஃப் ஸ்டார்டிங்னா என்ன? இங்கே இட்ரேஷன்ப்பா, தெரியா, தப்பாக வந்திருக்கு. இட்ரேஷன் மெத்தடுங்கிறது செல்ஃப் ஸ்டார்டிங். ஏன்னா இந்த ஏகமா அப்படிங்கிற இன்டர்வல்குள்ளே நம்மளே ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம், அதனால் இட்ரேஷன் மெத்தடுங்கிறது செல்ஃப் ஸ்டார்டிங். பட் மில்னீஸ் மெத்தடெல்லாம் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. ஏன்னா மில்னீஸ் மெத்தட் அப்ளை பண்ணணுன்னா நம்மளுக்கு 4 வேல்யூ ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மில்னீஸ் மெத்தடெல்லாம் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. இப்போ மில்னீஸ் மெத்தட்னு சொன்னோம் இல்லையா, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான். மில்னீஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ப்ரிடிக்டர் ஃபார்முலா, கரெக்டர் ஃபார்முலா அப்படின்னு. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் என்னென்ன கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் அடுத்தது, வாட்ஸ் த கண்டிஷன் டு அப்ளை ஆடம்ஸ் பேஷ்ஃபோர்த் மெத்தட். இது அப்ளை பண்ணணும், ஆடம்ஸ் பேஷ்ஃபோர்த் மெத்தட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இது அப்ளை பண்ண முடியும். என்னென்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே 4 வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அடுத்தது, கரெக்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது த வேல்யூ அப்டைன்டு பை யூஸிங் த ப்ரிடிக்டர் வேல்யூவோ அடுத்தது ஒய்என் ப்ளஸ் ஒன்னாக வச்சுக்கணும், சரியா? Then, next one, explain the meaning of explicit and implicit methods in numerical calculation. இப்போ, Adams Bashford formula எடுத்துக்கிறோம். இதில வந்து, by using this, we find the value of yn plus 1, find out பண்ணிருவோம். Then, இந்த RHSல value substitute பண்ணி, find out பண்ணிருவோம். இந்த methodக்கு பேரு, explicit method. Then, by Adam's corrector method, we could not find the value of LHS by using RHS, since RHS is also
contains this method termed as implicit method or corrector method. அதுவே கரெக்டர் மெத்தட் அப்படிங்கும் பொழுது, இப்போ ப்ரிடிக்டர் மெத்தட் அப்படிங்கும் பொழுது இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். தென் இந்த வேல்யூவை கொண்டுட்டு வந்து போட்டு கரெக்டர் மெத்தடில் போட்டு போடுவோம். ஆனால் ஆர்ஹெச்எஸ் மட்டும், ஆர்ஹெச்எஸ் சப்ஸ்டியூஷன் கொடுக்கறதுனால டைரெக்டாக எல்ஹெச்எஸ் கிடைச்சிடாது. எல்ஹெச்எஸ் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைச்சா மட்டும்தான் ப்ரிடிக்டர் வேல்யூலேருந்து எடுத்து கொண்டுட்டு போய் தான் கரெக்டர் ஃபார்முலா போட முடியும். நான் சொல்கிறது புரியுதா இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கா? இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள். இப்போ இதுக்கு எல்லாமே வேல்யூஸ் இருக்கும் ப்ராப்ளமில், ப்ரிடிக்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு இது எல்லா வேல்யூஸும் இருக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது எக்ஸ்பிளிசிட் மெத்தட். அதுவே கரெக்டர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த கரெக்டர் ஃபார்முலாவில் இந்த yn ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ ப்ராப்ளமில் இருக்காது. சரியா? இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ரிடிக்டர் ஃபார்முலாவிலேருந்து கிடைச்ச வேல்யூவை கொண்டு வந்து தான் இங்கே போடணும். அப்போது இதோட வேல்யூ வேணும் அப்படின்னா அது இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டைரெக்டாக கிடைக்காது. அதனால் இது இம்ப்ளிசிட் மெத்தட். சரியா? தென் அடுத்தது எரர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆடம்ஸ் பேஷ்ஃபோர்த் மெத்தடோட எரர் என்ன அப்படின்னா இதுதான். தென் அடுத்தது வாட்ஸ் த கண்டிஷன் டு அப்ளை மில்னேஸ் மெத்தட். மில்னேஸ் மெத்தட் அப்ளை பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? எகைன் அதே தான், நாலு வேல்யூ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஆர்கே மெத்தடோ டெய்லர்ஸ் மெத்தடோ யூஸ் பண்ணி முதல்ல நம்மளுக்கு தேவைப்பட்ட அந்த நாலு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டெய்லர்ஸ் மெத்தட், ஒன்றும் இல்லை, ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம், அவ்வளோதான். இதுதான் வந்து டெய்லர் சீரீஸோட டிஸ்அட்வான்டேஜ். சரியா? தென் அடுத்தது யூனிட் 5 பார்த்துடலாம். வாட்ஸ் த எரர் ஃபார் சால்விங் லாப்லாஸ் அண்ட் பாய்சான் இக்வேஷன். எரர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து இதால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எரர், ஆர்டர் ஆஃப் ஹெச் ஸ்கொயருங்கிறது தான் எரர். தென் ஃபைனட் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம், இதோட ஃபைனட் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான், இது வந்து ஃபார்முலா. சரியா? ஃபார்முலாவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இது அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் இதே மாதிரி இதில் இருக்கிறதே தான் இங்கேயும் வரும், யூஎக்ஸ்எக்ஸ் யூஒய்ஒய். தென் அதுவே வந்து ஹெச்சும் கேவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிளிஃபை ஆகி இந்த மாதிரி வரும். தென் அடுத்தது ஒரு டிஃப்ரென்ஸ் கொஃபிஷியன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ டிஃப்ரென்ஸ் கொஃபிஷியன்ட் இஸ் த கொஃபிஷியன்ட் அப்டைன்ட் பை dividing the difference between two values of the function by the difference between two corresponding values of the independent variable. ஏற்கனவே டிஃப்ரென்ஸ் டேபிள்னு ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் கொஃபிஷியன்ட்டுங்கிறதும். சரியா? ஸ்டேட் தி ஃபைனட் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம், இதோட ஃபைனட் டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா இதுதான். தென் அடுத்தது பெண்டர் ஸ்மித் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கேட்குறாங்க. இதுதான் வந்து அந்த ரிலேஷன். மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் தான் இருக்குது. தென் கிராங்க் நிக்கல்சன் ஃபார்முலா, அதுதான் இது. தென் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, சிம்பிளிஃபிகேஷன்லாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்னு கேட்குறாங்க. எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா இந்த லாம்டா வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்தா, அதாவது ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன் அப்படிங்கும் பொழுது இந்த கண்டிஷன். சரியா? தென் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண இம்ப்ளிசிட் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. தென் டயகனல் 5-point ஃபார்முலா, அடுத்தது ஸ்டாண்டர்ட் 5-point ஃபார்முலா. ஒன்று பார்த்து கவனமாக படிச்சுக்கோங்க, எல்லாமே ஃபார்முலாஸ் தான் இருக்குது. தென் அடுத்தது டிஃப்ரென்ஸ் ஸ்கீம், பாய்சான் ஈக்குவேஷனுக்கு டிஃப்ரென்ஸ் ஸ்கீம் இது. தென் லாப்லாஸ் ஈக்குவேஷனுக்கு டிஃப்ரென்ஸ் ஸ்கீம் இது. ஒன்றொன்றையும் கம்பேர் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஸ்டேட் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பாய்சான் ஈக்குவேஷன் இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அடுத்தது எலிப்டிக் ஈக்குவேஷனுக்கு டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் இது. சரியா? தென் அடுத்தது இட்ரேட்டிவ் ஃபார்முலாவோட பர்பஸ் என்ன அப்படின்னா கரெக்ட் வேல்யூ அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிடலாம். இதை கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து எலிப்டிக்காக இருக்கா, பேர்பாலிக்காக இருக்கா, ஹைப்பர்பாலிக்காக இருக்கா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0, லெஸ் தேன் 0, ஈக்குவல் டு 0, இதில் எது வருதுன்னு பார்க்கணும். லெஸ் தேன் 0 அப்படின்னா எலிப்டிக். சரியா? தென் அடுத்தது எகைன் அதே தான், இதையும் கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடும்பொழுது ஈக்குவல் டு 0 வரும்போது பேரபாலிக். எகைன் இதுலேயும் ஈக்குவல் டு 0 தான். ஸோ இதுவும் பேரபாலிக். சரியா? ஸோ இதோட நியூமெரிக்கல் மெத்தட்ஸோட
எல்லா யூனிட்ஸுக்கும் 2022 க்வெஷ்சன்ஸ் அண்ட் வித் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனால் இது மட்டுமே உங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்கு பத்தாது. நீங்கள் இன்னுமே மெட்டீரியல்ஸ் கிடச்சிச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் இதோட லிங்கை வந்து நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.